ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் நேச்சுரல் ஃபுட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய பரோட்டா சால்னா அதாவது எம்டி சால்னா அதே சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சால்னா செய்யறதுக்கு நிறைய மசாலா பொருட்கள் தேவையில்லை ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் ஹீட்டானதும் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட்டானதும் அரை ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் இலை அன்னாசி பூ மராட்டி முட்டை எல்லாம் ரெண்டு ரெண்டு பீஸ் சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து கிளறிக்கங்க லைட்டாக வதங்கினதும் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் பதங்கிறதுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கிளறிக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் இரநூத்தம்பது கிராம் தக்காளியே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து கிளறிக்கங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் கிளறி விடுங்க தக்காளி நல்லா வதங்கினதும் முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாலைனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் கறி மசாலா முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கிளறிக்கங்க ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க மசாலா நல்லா வதங்கினதும் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கங்க கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி கொதிக்க விடுங்க மசாலா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் புதினா இலை சேர்த்து கிளறிக்கலாம் புதினா இலை கண்டிப்பாக கொஞ்சமாவது சேர்த்துக்கோங்க சாலைனா நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம முக்கால் மூடி தேங்காய் ஐம்பது கிராம் கடலை ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இது கூட முந்திரி பருப்பு இருந்தா ஒரு நாலு டு அஞ்சு பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க தேவையான அளவு தண்ணி இதிலேயே சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் வற்றி நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ சால்னா தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கையளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்குங்க உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே சாலைனா ரெடி ஆயிரும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பழகிக்கிட்டிங்கன்னா இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வீங்க ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம் இது கூட வேணுன்னா பச்சை பட்டாணி வேக வச்சு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சாலைனா ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ரோட்டுக்கடைங்களில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்டில் எம்டி சாலைனா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்